Uh, respected uh, uh, trustees of uh, the uh, trust for the improvement of modern education of time school, um, my uh, beloved teachers, uh, respected principal, uh, non-teaching staff, arabic staff, and uh, parents, and as well as uh, my lovable students, i uh, just wanted to uh, greet you all with the islamic greetings, assalamu alaikum, rahmatullahi wa let me hear the.

என்னோட விஷயம் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு தான் வந்து சொல்ல விரும்புகிறேன் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸாக போதாகட்டும் அல்லது நம்ம படிக்கும் போதாக இருக்கட்டும் நமக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு நம்ம வந்து ட்ரை பண்ணியிருப்போம் ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் போயிருக்கோம் அல்லது ஒரு சப்ஜெக்ட்டில் கண்டிப்பாக ஏதாவது போயிருக்கோம் நம்மளால் டாக்டர் ஆயிருக்க முடியாது அப்படி இல்லைனா இன்ஜினியர் ஆகிருக்க முடியாது சரி நான் தான் டாக்டர் ஆகல நான் தான் இன்ஜினியர் ஆகல என் பையனையாவது ஆக்கி பார்க்கட்டும் என் பிள்ளையாவது ஆக்கி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் ஒரு அவா இருக்கும் ஒரு கனவு இருக்கும் ஒரு டிசையர் இருக்கும் ஒரு கோல் இருக்கும் ஒரு விஷன் இருக்கும் ஒரு வெறி இருக்கும் சத்தியமாக அது தப்பு இல்லை இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ரெஸ் பற்றி நம்மளுடைய பிள்ளைங்க வந்து ரொம்ப அழகாக வந்து நாடகத்தை வந்து ஏற்றி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டாஃப் யாருன்னு தெரியல அவங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றிகள் ஜசாக் அல்லாஹ் ஜசாக்கில் ஆஹ் அலமது என்னன்னா என்னன்னா வந்து நம்மளுடைய கனவுகளை நம்மளுடைய பிள்ளைகளுடைய மனதில் திணிக்கிறது சரியா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க அல்லாவுடைய மிக பெரும் கிருபையால் வந்து இன்னைக்கு நான் வந்து இன்ஜினியராக இருக்கிறேன் அல்லது நம்ம சுல்தான் காக்கா இன்ஜினியராக இருக்கிறாங்க பக்கத்தில் அப்துல் ரசாக் சார் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இதில் உண்மையிலேயே பேஷனேட்டோட வந்து நாங்கள் வந்து படித்தோமா அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் சுல்தான் சார்ட்டையும் ரசாக் சார்ட்டையும் தனியாக போய் கேட்டது ரசாக் சார் அஃப்கோர்ஸ் ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவர் ஏர் கண்டிஷனிங்கில் வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் அஃப்கோர்ஸ் அக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் ஆட்டோமொபைலை வந்து நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு சகோதரர் ஆட்டோமொபைலில் எல்லா டீட்டெயிலும் வந்து அவருக்கு தெரியும் என்ன என்ன கார் வாங்கணும் இந்த கார்லேயே இந்த சவுண்டு வருது அப்படின்னு சொன்னால் அவரால் சொல்ல முடியும் அவர் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேஷ்னேட்டாக வந்து படிச்சிருக்காங்க பீங் பீங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா வந்து சத்தியமாக ஒரு ஃபோனை வந்து பிரித்து போட்டால் என்னால் திரும்ப வந்து பண்ண தெரியாது ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா என்னால் வந்து சரி பண்ண தெரியாது ஒரு லைட்டு ஃபியூஸ் ஆச்சுன்னா பல்பு மட்டும் திரும்ப வாங்கி மாட்ட தெரியும் இதை தவிர வந்து நான்கு வருஷம் அதுவும் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் டிஸ்டிங்ஷனோட வந்து காலேஜில் செகண்ட் ரேங்க் ஓர ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் இன்னைக்கு டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்னு என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அந்த சப்ஜெக்டை பேஷனேட்டோட படிக்கலை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையினால படித்தேன் மை பேஷன் வாஸ் டு பர்சியூ சிவில் இன்ஜினியரிங் ஆனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கிங்ஸ் குழுமத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம ஸ்கூலில் வந்து எல்லா பில்டிங்குமே கட்டது வந்து அந்த நிறுவனம் தான் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நான் இன்றைக்கி என்னோடய பேஷனை வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஆனால் அதுக்காக வந்து படிக்கலை அதை படிக்கிறோன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு பெர்மிஷன் கிடைக்கல ஏன்னா என்னோடய தந்தையினுடைய விருப்பம் அவங்கள குறை சொல்கிறதுக்காக இங்கே வரல என் தந்தையினுடைய விருப்பம் அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து அன்னைக்கு ஸ்கோப் இருக்குது ஒய் டூ கே ப்ராப்ளம்லாம் இருக்குது ஃபாரினில் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் சிவில் இன்ஜினியர்னால் நீ வெயிலில் போய் நிற்கணும் கருத்து போயிடுவேன் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னதுனால வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்ன இதில் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களை வளக்க வளர்க்குறத எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி டாக்டர் ஹுசேன் ஹுசேன் பாஷா மூலிமா அருமையாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட படிப்பினுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி அக்கறை எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்க என்ன வாகணும்னு விருப்பப்படுறாங்கங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அவங்கள வந்து இன்னும் அதிகமாக படிக்க வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய

தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோதன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ஜினியரிங் காலேஜ் சுல்தான் கேட்க நீங்கள் படிக்கும் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நான் படிக்கும் போது காலேஜ் வெறும் நாற்பத்தெட்டு காலேஜ் அப்பவே நாங்கள் நாற்பத்தெட்டு காலேஜ் இருக்கு எந்த காலேஜ்ல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இன்னைக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலேஜ் இருக்கு ஒரு காலேஜுக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரான்ச்சில் அறுநூறு சாரி ஒரு 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 இயர்ல ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பைனல் இயர் அப்படின்னு பார்க்கும்போது முன்னூறு நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ யூ டூ த மேத்தமெட்டிக்ஸ் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இன்ஜினியர்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகி வராங்க யூ நோ வாட் எவ்வளவு அந்த அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்குதுன்னு தெரியுமா வெரி ஷாக்கிங் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆர் ஒன்லி எம்ப்ளாய்டு இருபது

அவங்க வந்து மதுப்பழக்கத்துக்கு வந்து ஆளாத ஆளானதுனால அப்படின்னு சொல்லி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க எதனால அவங்க அது மது பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க ஸ்ட்ரெஸ் எதனால ஸ்ட்ரெஸ் வருது பிகாஸ் நம்ம நம்மளுடைய கனவுகளை அவங்க மேல திணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றோம் அவங்களுடைய கனவு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமையே அறிஞ்சிக்காமையே அந்த பச்சை மனசுல வந்து நம்மளுடைய கனவுகளை நம்மளுடைய ஆசைகளை நம்மளுடைய வெறிய ஒரு அருமையா ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சுல நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது பக்கத்து வீட்டுக்காரி மூஞ்சில வந்து நான் போய் முழிக்க வேண்டாமா நீ மார்க் எடுத்து தான் ஆகணும் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்களுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் ரைட் இது என்னை பிரின்சிபல் கூட்டிட்டு போய் வந்து தனி ரூம்ல என்னை அடைச்சி என்னை சத்தம் போட்டாலும் சரி நான் இங்க சொல்ல வேண்டியது சொல்லத்தான் செய்வேன் டோன்ட் டோன்ட் மேக் யுவர் சில்ட்ரன் பெர்சியூ யுவர் ட்ரீம்ஸ் யுவர் சில்ட்ரன் தே ஹவ் காட் த ட்ரீம் லெட் லிவ் தீம் லெட் லிவ் த ட்ரீம் நீங்க பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரை போட்டு படி படி படினு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா எங்க டீச்சர்ஸும் அவங்கள படி படி படினு சொல்லி பிரஷர் போட வேண்டியது இருக்கு எங்க டீச்சர்ஸ்க்கு வந்து கெட்ட பேர் சரி என் குழந்தைங்க நாலு பேர் இந்த ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறாங்க அதனால ஐ கேட்ட லாட் ஆஃப் ஃபீட்பேக் ஃப்ரம் மை ஸ்டூடென்ட் மை ஓன் கிட்ஸ் இன்னைக்கு வந்து கிளாஸ்ல அப்படி நடந்துச்சு கிளாஸ்ல இப்படி நடந்துச்சு அந்த அப்படி நடந்ததுன்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் லாட் ஆஃப் சஜஸ்டிவ் திங்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வெல் இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அதே மாதிரி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்ககிட்ட உங்களுடைய குழந்தைங்களும் வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க டீச்சர் அப்படி திட்டுனாங்க டீச்சர் இப்படி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க பிள்ளை வந்து மார்க் எடுக்கணுங்கிறது முக்கியமில்லை புத்திசாலியாகவும் ஒழுக்கமானவனாகவும் போ ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து நீங்கள் எங்களுக்கு வாக்கு கொடுங்க பிரின்சிபல் நம்ம ரெடி தானே நாங்கள் வந்து ரெடி உங்கள் குழந்தைங்களை இந்த உலகத்துக்கு தயாரான ஒரு ஆளாக வந்து உருவாக்கி தரதுக்கு வந்து நம்ம ரெடி பிகாஸ் வெறும் ஏட்டு சுரைக்காயா இருக்கிறது வந்து கறிக்கு கண்டிப்பாக உதவே உதவே உதவாது இட் ஷுட் பி இன் ஆக்ஷன் இட் ஷுட் பி இன் ஆக்ஷன் அந்த அப்படிப்பட்ட ஒரு குழந்தைங்களை உருவாக்கணுங்கிறது தான் இந்த டைம் ஸ்கூலோட நோக்கம் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு வந்து நினைச்சிங்க அப்படின்னா

நாங்கள் வாழ்ந்த காலம் வேறு டாக்டர் ஹுசைன் பாஷா தான் தான் சொன்னார் அந்த பீரியட் வேற இன்றைக்கு இருக்கிற பீரியட் வேறு இன்றைக்கி இருக்கிற பீரியடில் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அதிகமான கருத்து சுதந்திரம் அவங்களுடைய ட்ரீம்ஸை வந்து பர்சீவ் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது ஸோ அதனால் உங்களுடைய அந்த திணிப்பை வந்து கொஞ்சம் வந்து குறைங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மனம் விட்டு பேசுங்க அவங்க அதான் சொன்னாங்க அஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து அவங்களோட டைம் குவாலிட்டி டைம் வந்து கொடுக்குறது அந்த குவாலிட்டி டைமில் வந்து உங்கள் குழந்தைங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஃபோர் கிட்ஸ் ஃபோர் கிட்ஸில் ஒன்று வந்து மழலை இப்போ வந்து வாசிச்சுட்டு போனான்னு ஷாயின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் ஐ டோன்ட் ரிமெம்பர் த வேர்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னால அதுதான் அவனால் முடியும் அந்த வயசில் கரெக்டாக வி என்ஜாய் தேட் ஸோ அதே மாதிரி உங்களோட குழந்தைங்களோட ட்ரீம் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் பாக்கி மூணு கிட்ஸில் வந்து ஒன்று இப்போ எஸ்எஸ்எல்சி வந்து பொண்ணு வந்து இப்போ எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்காங்க ஐஎம் நாட் டாஸ்கிங் ஹர் டு பிகம் அ டாக்டர் ஐ எம் நாட் டாஸ்கிங் ஹர் டு பிகம் அ இன்ஜினியர் ஐ லீவ் இட் அப் டு ஹர் லெட்டர் சூஸ் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் மேபி கைடன்ஸ் வந்து பிரின்ஸ்பால் கொடுக்கலாம் அல்லது ஜெசிமா மேடம் கொடுக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மற்ற டீச்சர்ஸ் யாராவது கொடுக்கலாம் ஸோ அவங்க கைட் பண்ணி வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஹர் அவளுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து மல்டி இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குமே பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் குழந்தைக்கும் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது குழந்தைக்கும் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு பேருமே வந்து எந்த இதில் ஸ்ட்ராங்குங்கிறது வந்து தெரியும் எங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஷி இஸ் ஸ்ட்ராங் இன் இன்டல ஐ மீன் லைக் இன்டர் பர்சனல் அண்ட் இன்ட்ரா பேர்ஸ்னல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது கவுன்சிலிங் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல so she can either pursue business or public administration civil services or one day can become uh, a first lady of this school as well inshallah taala so who knows so Adi madri enoda son eduthukringa he wants to uh, he wants to pursue a different uh, uh, stream ஸோ ஹீ டசன் வாண்ட் டு பிகம் இதை கூட என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க ஸ்கூலில் விட வரும்போது என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர் ஆறீங்களாடா உங்கள யாராவது டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சத்தியமாக இங்கே யாருக்குமே ஆசை இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஏ நாட் ஃபோர் கோயிங் டு ஃபோர் எம் சமிலர்லி நான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி நானூறு குழந்தைங்களையும் வந்து அங்கே ஒவ்வொரு ட்ரஸ்டீஸும் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு ட்ரஸ்டீஸும் வந்து எங்களோட குழந்தைங்களாக தான் அந்த அவங்க வந்து பார்க்குறோம் ஸோ அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னுடைய மூணாவது பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாட்ஸ் டு பிகம் அன் ஆர்க்கிடெக்ட் அவனுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆக போகிறேன் டிசைனராக போகிறேன் அவனுக்கு சொல்லக்கூட தெரியல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் ஆயிரதாது அதை மட்டும் நான் சொன்னேன் இட் இஸ் அ நைன் டு நைன் ஜாப் இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யுவர் ஹெல்த் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன் பட் எனிவே ஸோ ஹி வாட்ஸ் டு பிகம் அன் ஆர்கிடெக்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் சன் ஹி வாட்ஸ் டு பிகம் எக்ஸிகூட்டிவ் செஃப் எங்கள் டேடி வந்து திட்டுவாங்க ஏன்னா சமயக்காரன் ஓப்போகிறேன்ற நீ உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ் ராங் அண்ட் பிகம் அன் எக்ஸிகூட்டிவ் செப் ஐம் ரன்னிங் ரெஸ்டாரண்ட் லெ ரன் த ரெஸ்டாரண்ட் ஆஃப்டர் மி ஸோ அதனால வந்து உங்களோட குழந்தைங்களோட ட்ரீம்ஸை வந்து நீங்கள் தான் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும் இறந்து போன உங்களுடைய ட்ரீம்ஸை ஒரு பக்கம் வந்து ஓரங்கட்டிட்டு நம்ம லைஃப் வந்து ஓரளவுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து இருக்கிறோம் ஸோ இட் இஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு சொல்ல மாட்டேன் மெடலில் இருக்கிறோம் அஸ் ஹெல்ப் அவர் சில்ட்ரன் அஸ் ஹெல்ப் அவர் சில்ட்ரன் க்ரோ இன் தயர் ஓன் வே அதுக்காக வந்து அவங்கள ஃப்ரீயாக விட்டுறதா அப்படின்னு சொன்னால் இல்லை அவர் நாலு டைப்பாக வந்து பேரண்டிங் வந்து சொன்னார் நாலாவது டைப் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங்னு வந்து சொன்னார் சரி ஓகே நீ வந்து இன்ஜினியர் ஆகிறோன்னு நினைக்கிறியா ஓகே என்ன ஸ்ட்ரீம் உனக்கு வந்து பிடிச்சிருக்கு அதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து தயாராக வந்து இருங்க பிரின்சிபல் வந்து டைமை பார்த்துட்டாங்க ஸோ அதனால் இட் இஸ் ஃபார் மீ டு என் திஸ் செஷன் ஹியர் ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு கரியர் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொன்னா நாங்க கூடிய சீக்கிரம் வந்து இன்ஷா அல்லாஹ் வித் ஹெல்ப் ஆஃப் த பிரின்சிபல் அண்ட் என்டையர் மேனேஜ்மெண்ட் வில் ஹாவ் அ கரியர் கவுன்சிலிங் செல் ஆஸ் வெல் அதுக்குன்னு தனியா ஒரு கரியர் கவுன்சிலிங் செல் வந்து வச்சுக்குவோம் இந்த மல்டி ஏற்கனவே வந்து சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவங்களுக்கு எதுல எந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து அவங்க ஸ்ட்ராங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா மேத்தமெட்டிக்ஸ்ல ஸ்ட்ராங் இப்போ என்ன நான் மேத்தமெட்டிக்ஸ்ல வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா ஸோ 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 அந்த மாதிரி ஸோ உங்க குழந்தைங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அனலைஸ் பண்ணி அதான் சார் வந்து அழகா சொன்னாங்க எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக்கொடுக்க கூடிய பாடம் தான் வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் ஸோ இதை வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு இப்பவே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்க குழந்தைங்களை வந்து சேனலைஸ் பண்ண வேண்டியது ஸ்கூலோட பொறுப்பு அதுக்கு முது முழு ஒத்துழைப்பும் வந்து நீங்கள் ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பை உங்களோட குழந்தைகளுடைய நலனை மனதில் கருதி கொடுப்பீங்கன்னு நான் வந்து இன்ஷா இன்ஷால்லா இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் எல்லாம் கண்டிப்பாக வந்து அருள் செய்வான் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ட ட்ரஸ்டிஸ் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஹேட் த கான்ஃபிடன்ஸ் இன் மீ அண்ட் மை டீம் த பிரின்சிபல் staff team டு க்ரோ திஸ் பர்டிகுலர் ஸ்கூல் டு திஸ் லெவல் இன்னைக்கு வரைக்கும் தோணுது பதினாலு வருஷத்தில் இருபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு இமாலய வெற்றி தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் அல்லாஹோனுடைய மிகப்பெரிய ஒரு இரக்கம் அவனுடைய ரஹ்மா அவனுடைய பரக்கா அதுக்கு அடுத்தால் வந்து ப்ரின்ஸிபல் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி உங்களுடைய நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை அதுக்கு வந்து எங்களுடைய ஜசாக்கு முல் ஆஹ்ரன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்